ஹே காய்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். கேழ்வரகும் முருங்கைக்கீரையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க, இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன். என்கிட்ட கேழ்வரகு மாவா இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேழ்வரகை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை வந்து நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை நீங்கள் நிறைய சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நிறைய கிடச்சிதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேழ்வரகை ஒரு பேனில் போட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப வறுத்தா தீஞ்சு போயிடும். இப்போ இந்த கேழ்வரகை நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ வந்து 2 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அந்த அரைச்ச மாவு அதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இதிலே வந்து முருங்கைக்கீரை நான் நல்லா அலசி வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாவு, கீரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசையணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அடை மாதிரி தட்டி இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது மாவை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன், இல்லைனா நீங்கள் வாழை இலையில் கூட நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டு இப்போ தட்டுறோம். இப்போது நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு. இதை வந்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போது தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தட்டி வச்சுருக்க அடையை வந்துட்டு இதை போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ இது சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கலாம். இப்போது அடை வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கீரை கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் சட்னி, உடச்ச கடலை சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.